I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. ஹாய் நம்ம வெல்கம் டு கொழந்தை பிள்ளை கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்லைன் ப்ராங்க். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எத்தனை தாண்டா இது எல்லா சேனல் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம், அதனால தான் போடுறோம். வேறு கண்டென்ட் கிடைக்கல, ரூம் கார்டு எதையாக போட்டு பண்ணுவோன்னு பார்த்தா ரூம் கார்டு யாட்டி இல்லைன்ட்டாங்க. சரி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம ஃபன்னாக இருக்கும், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைட்லேருந்து நம்ம ஸ்குவாடு, நம்ம கில்ல உள்ள மெம்பர்ஸ் மட்டும் தான் கூட்டிகிட்டு போனேன். அவங்க வேறு அங்கிட்ட ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட இது மைக்கு எல்லாம் ஆனில் வச்சுருந்தேன், அதனால் ரெக்கார்டு சவுண்டு வந்து கம்மி பண்ண வேண்டியதாகிடுச்சு. கேம்ஸும் ஒன்று இருக்காது. ஃபஸ்ட் வந்து எப்பயும் போல் வந்து நங்க 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 நங்கன்னு கையில் குத்திக்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து யாருக்கு ஆஃப்லைன் பண்ணுறதுனா தெரியாதவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்காண்டி சொல்கிறேன். இதெல்லாம் என்னென்ன, ஃபஸ்ட்டு மூணு ரவுண்ட் நம்ம சில மாதிரி நிற்கணும், அடுத்த மூணு ரவுண்டுக்கு வந்து அடித்து ஜெயிக்கணும், நாலு ரவுண்டாக லாஸ்ட்டாக அடித்து ஜெயிக்கணும். இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் போனோம், தோத்தோம். அது மூணாவது மேட்ச்லேயே வந்து எடுத்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். சரி, வந்து அடித்து பிடிச்சி போங்கடா, டக்குன்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. 0-2 வந்துடுச்சு, இன்னும் ஒரு ரவுண்ட் அப்படியே செலமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள், அடி ஒன்று இடி மாதிரிலாம் இருக்காது, என்ன சொல்ல, அடி மாதிரி இருக்கும். சரி, வந்து அடிச்சு விட்டாங்க பாருங்க, இப்பயே கண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க, வந்து கையில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு நீங்கள் கண்ணு எடுத்தாங்க? அது ஒருத்தர் ஹெட்சாட் வேறு வைக்கிறானோ, நீங்கள் ஹெட்சாட் ஆக்கிறா, இருறா, நான் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிவாங்க. இந்த ரவுண்டு எல்லா கண்ணையும் எடுத்துகிட்டு போனால் நான் அடிக்கிறது முன்னாடி அங்கே ரெண்டு இடம் அடுத்த இன்னொரு துணியும் முடிச்சுடுறாங்க பாருங்க. ஒரு லாஸ்ட்டாக நான் தோணி கெட்டு வைப்பேன் பாருங்க. இது ஒன்றும் இல்லை, வேறு கண்டென்ட் இல்லாமல் தான் போட்டுட்ருக்கோம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து வந்து டியோ வர்சஸ் ஸ்குவாடு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம், கண்டிப்பாக பண்ணுவோம். இங்கே வாரு எடு உட்காந்த மணிக்கு ஈடு வாங்கிடும், என்ன கனவு கண்டுக்கிட்டு இருந்தாலும் தெரில. சரி சரி, அப்படியே முடிஞ்சாச்சு. என்னடா முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னொருத்தன் வாங்கிட்டு ஊசியை குத்திட்டான், மாட்டு ஊசியை குத்திட்டான். அந்த மாட்டு ஊசியை குத்தினோம் மண்டேனுக்கு ஏங்க ஏழாண்டா சாவு அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தோம். காணும் அலக்கணம் அலக்கணம் ஓடி 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 சிரிப்போம். முடிச்சிட்டாங்க, ஓகே. தலைமை கொடியை மட்டும் ஓடிட்டான். அவங்க ஃபஸ்ட்டு எமௌண்ட்லாம் போட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியலை அது என்னன்னு தெரில. ஸ்டாண்டர்ட்லேயும் வச்சு பார்த்துட்டேன், அல்ட்ராலேயும் வச்சு பார்த்துட்டேன். ஸ்மூத்தில் வச்சா மட்டும்தான் அடுத்தவங்க எமௌண்ட் போட்டால் தெரியுது, ஆனால் ஸ்மூத் வச்சா கிராஃபிக்ஸ் கரெக்டாக இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. அதனால அப்படி தான் வச்சுருக்கோம். ஐயையோ வெடி நான் ஒரே ஒரு கிளி தான் அடிப்பேன், அதுக்கடுத்து பார்க்க பக்கமாக இருக்கும் மேட்ச். இந்த மண்டையை வாங்குவான் பாருங்க, ஒரு அடி இப்போ பாருங்க. அது வரைக்கும் சொல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணாங்க, கரெக்டாக நான் ஏறும் போது ரீலோட் பண்ணால் நான் மூணு வாங்கிட்டு போயிட்டான். ரொம்ப நல்ல பையன் பாணி. 2-3 வந்துடுச்சு, இன்னும் 2 ஜெயிப்போமா என்னன்றதை பொறுத்திருந்து பார்த்து எப்படியும் ஜெயிப்போன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். மூணு வந்துருச்சு. இந்த லாஸ்ட் ரவுண்டு பயந்து போய் ஒருத்தன் ஆஃப்லைன் போயிடுவான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஒருத்தன் மட்டும் போயிடுவான், இவங்கெல்லாம் இருப்பாங்க. லாஸ்ட் ஒருத்தன் மட்டும் ஆஃப்லைன் போயிடுவான். இங்கே பாருங்க, என்கிட்ட முடிவுடுன்னு நம்ம நேராக நிற்கலாம் பாருங்க. அவன் தான் ஆஃப்லைன் போயிட்டான். ஆஃப்லைன் போயிட்டானா இல்லை அடுத்து தெரியல. டவுன் பண்ணுவாங்களா, எமௌண்ட் போடுங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஓகே, மேட்ச் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கட்டி விட்டுருங்க இந்த குழந்தைக்கு.
சரி சரி இன்னும் ஒருத்தேன் நான் பார்த்துட்டேன் மேலோட படி வேறான் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்புறம் வந்து அவன் கிளம்பிட்டு நம்ம வந்து லைவ் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் லைவ் போகலாம். இப்போ 70 இருக்குது, இன்னும் ஒரு 30 தான். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 100 வந்தோன்னா லைவ் ஃபஸ்ட்டு லைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ரூமை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு பாஸ்வேர்டும் ஐடியும் வந்து அங்கே சேட்டில் கொடுத்துருவோம். யாராவது வந்து ஜாயின் பண்ணி 1 ப்ளே பண்ணலாம். அதுக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. பை பை.